வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, வைரமுத்து செய்த துரோகத்தால் அப்பா நொந்து போயிட்டாரு. தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு ஆதங்கம். வாங்க, என்ன செய்தி என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மன் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பாடலாசிரியர் வைரமுத்து மற்றும் மறைந்த இயக்குனர் எம் எஸ் பாஸ்கர் அவர்களிடையே இருந்த பிரச்சனை தான் இப்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமா உலகில் புகழ்பெற்ற திரைப்பாடல் ஆசிரியராக திகழ்பவர்தான் கவிஞர் வைரமுத்து. நிழல்கள் என்றும் திரைப்படத்தில் பொன்மாலதி பொழுது என்ற பாடலின் மூலம்தான் இவர் சினிமாவில் அறிமுகமாகியிருந்தார். அதனைத் தொடர்ந்து இவர் பல படங்கள்ல பாடல்களை எழுதியிருக்கிறாரு. இதுவரை வைரமுத்து அவர்கள் 7000 பாடல்கள் மேல் எழுதியிருக்கிறார். இப்படி புகழின் உச்சத்தில் இருக்கும் வைரமுத்து குறித்து தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறாரு. அந்த பேட்டியில தனது அப்பா எம் எஸ் பாஸ்கர் அவர்களும் வைரமுத்து அவர்களுக்கும் இருந்த பிரச்சனை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அதில் சூளம் படத்திற்காக பின்பு என்னுடைய அப்பா வைரமுத்தை பாடல் எழுத அழைக்க வந்தார். அந்த நிலையில்தான் ஒரு நாள் படத்திற்கு பாடலை வைரமுத்து வைத்து எழுதினால் நன்றாக இருக்கும் என்று இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் கூறினார். அதற்கு என்னுடைய அப்பா, அவருக்கு நான் எழுத வாய்ப்பு கொடுக்கிறேன், ஆனால் உங்களுக்கு வேலை போய்விடும், பரவாயில்லையா என கேட்டார். அந்த அளவுக்கு அவர் வைரமுத்துவின் மீது வெறுப்பில் இருந்தார். எனக்கு சினிமாவில் அதிக விருப்பம் இருந்தாலும் பாடல் உருவாக்கியத்தின் போதெல்லாம் அங்கேயே உட்கார்ந்திருப்பேன். அப்போது என் அப்பாவிடம், கண்ணதாசனுக்கு பிறகு கவிஞர் வைரமுத்து தான் அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலியை, நீங்கள் ஏன் நீங்கள் அவருடன் பணி செய்திருக்கீங்க என்று கேட்டிருந்தேன். அப்போதெல்லாம் அவர் அதை தட்டி கழித்து விட்டார். பிறகு எனக்கு ஒரு அளவுக்கு புரிதல் வந்தவுடன் நான் மீண்டும் அப்பாவிடம் கேட்டேன். அப்போதுதான் அவர் காரணத்தை சொல்லியிருந்தார். என்னவென்றால், சூளம் படத்திற்காக இளையராஜாவை இசையமைப்பாளராக அப்பா கிட்ட கமிட் செய்திருந்தாங்க. அந்த படத்திற்கு முதல் 2 பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் தான் எழுத, அடுத்த 2 பாடல்களை யாரை வைத்து எழுதலாம் என்று இளையராஜாவிடம் அப்பா கேட்டுள்ளார். அதற்கு அவர் வைரமுத்தின் பெயரை பரிந்துரைக்க அப்பா ஒப்புக்கொண்டார். அதன்படி சூளம் படத்திற்கு அவருக்கு ஜீலி என்ற பாடலும் சூளம் சூளம் என்ற பாடல் எழுத வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதே சமயத்தில் நிழல்கள் படத்திற்காக வைரமுத்து பாடல்களை எழுதினார். அந்த படத்தை பாரதிராஜா இயக்கியிருந்தார். அப்போது அவர் மார்க்கெட்டில் உச்சத்தில் இருந்த நேரம். ஆகையால் அவர் படத்தில் இருந்து வெளியான பாடல்கள் அனைத்துமே பட்டி தொட்டி எங்கும் ஹிட் ஆனது. அதே போல நிழல்கள் படத்தில் வைரமுத்து எழுதிய பாடல்கள் மிகப்பெரிய ஹிட் ஆனது. அந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த மாதமே சூளம் படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. இதற்கிடையே நிழல்கள் திரைப்படம் ஏகப்பட்ட வரவேற்பை பெற்றது. ஆனால் வைரமுத்து சூளம் திரைப்படத்தில் முதலில் பாடல்களை எழுதி மறைத்தது. தான் பாடல்களை எழுதிய முதல் பாடம் நிழல்கள் என்று பத்திரிகைகளை கூற ஆரம்பித்து விட்டார். இது அப்பாவிற்கு கோபத்தை உண்டாக்கி விட்டது. இதனால் அவர் வைரமுத்துடன் இனி பணியாற்ற கூடாது என்று முடிவு செய்திருந்தார். கடைசி வரை வைரமுத்துவை தன்னுடைய பேனரில் பயன்படுத்தவே இல்லை என்று பாலாஜி அவர்கள் கூறியுள்ளார். இதை பத்தி நீங்க என்ன நெக்கில உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.